டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. நம்ம யூடியூப் சேனலில் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் எனேபிள் ஆயிருச்சு. அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிப்டி பேங்க் நிப்டியினுடைய மூமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸுக்குள்ளே போகலாம். நிப்டியினுடைய மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கிளியரான ஒரு டோஜி, அதனுடைய ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டைனி ரேஞ்ச் சொல்லலாம், அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட்டான ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ரூபா அந்த லெவல் தான் டிஃப்ரென்ஸு, அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளான இடத்துலேயே க்ளோசிங் வச்சுருக்கு. ஒரு கிளியரான ஒரு பக்கா டோஜின்னே சொல்லலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டல் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்த 25,000 அப்படிங்கிற டார்கெட்டை எதிர்பார்க்கலாம். இல்லை இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் கீழே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த ரெட் கேண்டலுடைய லோவை பிரேக் பண்ணும்பொழுது இந்த 50% ஆஃப் லைனை வந்து ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் எங்கே வேணாலும் நம்மளுக்கு இறங்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நம்மளுடைய நிஃப்டியை இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இந்த எக்ஸாஷன் கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா தாண்ட முடியாமல் நின்றுட்டு இருக்கு. இந்த எக்ஸாஷன் கேப் என்ன அப்படிங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்பில் சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு செல்லிங் ஜோன் தான் அந்த லெவல். ஸோ அதை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ட்ரேடிங் டேல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அதை டச் பண்ணியிருந்தால் ஃபாலோ ஆயிருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு முக்கியமான லெவல் கிரியேட் ஆனதுனால 52,000 பாட்டமாக பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இது ஒரு ஹையர் ஹை டபுள் டாப்பாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வெறும் 89 மெம்பர்ஷிப்புக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெக்னிக்கல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு லெவலில் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து நீங்கள் 1 மந்த் வரைக்கும் கண்டினியூ பண்ணால் போதும், அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண வேண்டாம். பட் நார்மல் மெம்பர்ஷிப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள். நான் எவ்ரி வீக் என்னுடைய வியூ ஆஃப் திங்கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் நான் கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோஸாக பப்ளிஷ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக், இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கு மார்னிங் நம்மளுடைய சேனலில் இந்த ஸ்டாக்கை நம்ம பல டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் பாட்டமில் பிக் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 385 அப்படிங்கிற லெவலில் டபுள் பாட்டம் கிரியேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி ரெண்டு லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். 440 அதுக்கப்புறம் 530 வரைக்கும் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து செல்லிங் வரும்பொழுது அகைன் 440 சப்போர்ட் எடுக்கணும்னு சொன்னால் அதே மாதிரி 440 ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் ஆச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அகைன் அதே லெவலில் டார்கெட்டாக ரீச் பண்ணியிருந்தோம், அதாவது 530 அப்படிங்கிற லெவலு, அது நம்மளுக்கு ரீச் ஆயிருச்சு. இப்போ நான் வந்து அந்த லெவலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 545 நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் நடந்திருக்கு, அதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு 540 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட் இப்போ இந்த கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட்டுக்கான லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸையும் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது தான் 600 வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல், அதாவது இந்த பிரேக் அவுட்டுக்கு ஃபர்ஸ்ட் லெவல். பட் நம்மளுடைய 385 இது தேர்ட் லெவல். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவல் 600 to 610 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணும்பொழுது 690 ஓகேங்களா, இன்றைக்கி மார்னிங் வந்து 700 சொல்லியிருந்தேன், பட் 690 725 கிட்டத்தட்ட இந்த 35 ரூபாய் லெவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு செல்லிங் ஜோன் இருக்குது. ஸோ அங்கே போகும்பொழுது கம்பல்சரி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், அந்த ப்ராஃபிட் புக்கிங் ஒரு ஹேண்டில் ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணும். அப்போ நம்மளுக்கு லாங் டேர்மில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ண போகிறது எய்தர் கப் அண்ட் ஹேண்டில்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா இன்வெர்டட் ஹெட்னு சொல்றதுன்னு கூட எடுத்துக்கலாம். இங்கே போய் ரீச் ஆகும்பொழுது கம்பல்சரி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். பட் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமா டிசிஷன் எடுங்க. நான் இண்டிகேட் பண்ணுறது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது இறங்கும் பொழுது இந்த ஜோனில் நம்மளுக்கு பையிங் நடக்கும்னு சொன்னோம், அதே மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜோன் ஃபர்ஸ்ட் செல்லிங் லெவல், செகண்ட் ஜோன் இங்கே வந்து செகண்ட் செல்லிங் லெவல், இது தேர்ட் செல்லிங் லெவல்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் செல்லிங் லெவல் போனதுக்கப்புறம் 4 வீக்ஸ் ட்ரேட் ஆச்சு, செகண்ட் செல்லிங் லெவல் போனதுக்கப்புறம் இப்போ 5 வீக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல கரண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட் மாதிரி இண்டிகேட் ஆகுது. ஸோ அந்த பிரேக் அவுட்டுக்கான லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த லெவலையும் கிராஸ் பண்ணணும், அதாவது 2650 2670 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் லெவல் 2750 2775 இந்த லெவலை கிராஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செல்லிங் ஜோன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அங்கே போய் ரீச் ஆகும்பொழுது நம்ம 4 ஜோன் நம்ம ஃபர்ஸ்டே மார்க் பண்ணிட்டோம், இந்த ஃபாலிங்லேயும் மார்க் பண்ணிட்டோம். இங்கே வந்தால் நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மீனிங். ஸோ இப்போ நம்மளுக்கு 2775 கட் பண்ணி 1 வீக் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் 3000 அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு நம்மளுக்கு ஒரு கிளியர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. எப்படி HDFCல நம்ம ஒரு லெவல் சொன்னோம் இல்லைங்களா, அங்கே போயினோடனே செல்லிங் நடந்துச்சு, அதே மாதிரி இந்த லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணால் மட்டும்தான்
இந்த ஸ்டாக் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணும். ஏன்னா இதுவும் ரொம்ப நாட்களாக ஒரு சைட்வேஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக், இந்த ஸ்டாக்ல நம்ம மென்ஷன் பண்ணது அக்யூரேட்டாக நடந்திருக்கு. 2622 இந்த ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுதான் ஒரு முக்கியமான சப்போர்ட்னு டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் நேம் ஏன் மென்ஷன் பண்ணுறதுலன்னு கேட்டிருக்கீங்க. ஸ்டாக் நேம் மென்ஷன் பண்ணக்கூடாது, அது செபி ரூல்ஸ் அப்படிங்கிறதுனால அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த நேம் ஸ்க்ரீன்லேயே விசிபிளாக தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த லெவல்ஸ்ல இருந்து நம்மளுடைய கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் லெவல் 2730 ரீச் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் 2970 ரீச் ஆயிருச்சு. 3185 ரீச் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3318, அதுக்கப்புறம் 3725, 4040, எல்லா லெவல்ஸும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 லெவல்ஸ் வந்து ரீச் ஆயிருச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டாக் ஆக்சுவலாக ஃபார்ம் ஆயிருக்கிறது ஒரு கப் ஷேப். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் இருக்கும்பொழுது இந்த ஸ்டாக் இந்த கப் ஷேப்பை தான் ஃபார்ம் பண்ண போகுதுன்னு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். எப்போ அப்படின்னா நவம்பர் டிசம்பர் அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அந்த பீரியடில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இப்போ ரீச் ஆயிருச்சு. இப்போ ஹையில் போனதுனால ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடந்து ஒரு ஹேண்டில் ஃபார்மேஷன் நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சேஃபஸ்ட் என்ட்ரி அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். பட் இப்போவே நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா எப்போ வேணாலும் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். அதனால நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல்ஸுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்கி அமையிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த கப்புக்கான டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 6000 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக், இந்த ஸ்டாக்லேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் எக்ஸாக்ட் பாட்டம் 122 அந்த லெவல்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இது நம்மளுக்கு ஃபார்ம் பண்ண போகிறது ஒரு கப் அண்ட் ஹேண்டில். இந்த பாட்டம்லேயே சொல்லிட்டேன். அதே மாதிரி கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆச்சு, நம்மளுடைய ரெண்டு லெவல்ஸையும் ரீச் பண்ணிருச்சு. அதாவது 280 அப்படிங்கிற லெவல்ஸையும் ரீச் பண்ணிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்து அந்த 280 அப்படிங்கிற லெவல் ரீட்டெஸ்ட் பண்ணியிருக்கு. பட் இதனுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 270 வரைக்கும் இருக்கிறதுனால 270 வரைக்கும் கூட ரீட்டெஸ்ட்டுக்கு வரலாம். ஸோ அப்படி வந்துட்டு நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகும்பொழுது நெக்ஸ்டாக ஒரு 350 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இங்கே இது ஃபார்ம் பண்ணியிருக்கிறது ஒரு ஷார்டஸ்ட் கப் அண்ட் ஹேண்டில். ஓகேங்களா? டே சார்ட்ல பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ அதனால அதனுடைய லெவல்ஸ் நெக்ஸ்ட் 350 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஸ்டாக், இது வந்து நம்ம இந்த இறக்கம் வரும்பொழுது இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் வெஜ் பார்த்துருந்தோம். அசெண்டிங் வெஜ் ஒரு பேரிஷ் பேட்டர்ன். அப்போ அது பாட்டம் பிரேக் ஆச்சுன்னா இறங்கும் அப்படிங்கிறதா பேரிஷ் இண்டிகேஷன். பட் நான் இந்த ஸ்டாக்ல என்ன சொல்லியிருந்தேன்னா இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுனாக வர்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னால் அதே மாதிரி ஃபால்ஸ் பிரேக் டவுன். அப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த லெவல் 190-240. 190 ரீச் ஆச்சு, அது இமிடியேட்டாக 240 போச்சு. 240 போனதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பாருங்கள் ஒரு 6-7 வாரமாக அதை கிராஸ் பண்ண முடியாமல் நின்றுருக்கு. நம்மளுடைய லெவல் ஒரு அக்யூரட்டான ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் இறங்கி வரதுனால இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் 240 பிரேக் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் லெவல்ஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற லெவல் இருந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், ரிவர்ஸ் ஆகி நம்மளுக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் 240 பிரேக் ஆனாதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவலை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால இப்போதைக்கு நான் நெக்ஸ்ட் லெவல் ஃபிக்ஸ் பண்ண போறது கிடையாது. இதை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் எந்த லெவல்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது ஒரு சின்ன இறக்கம் வந்துட்டு அந்த இறக்கம் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் லெவல்ஸை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால நான் நெக்ஸ்ட் லெவல்ஸை அதுக்கப்புறம் நான் மென்ஷன் பண்றேன். எப்படி இந்த லெவல்ஸை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து நம்மளுடைய மெம்பர்ஷிப் வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு அது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அந்த வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் ஸ்டாக், இதுல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த ஸ்டாக்ல இப்போ நிறைய இந்த செக்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கும் நல்லா ஏறிட்டு இருக்கு. பட் இந்த ஸ்டாக் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி இறங்கும் பொழுது நான் இந்த ஸ்டாக் ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃபால் ஆச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ண விட்டுட்டோம், மறந்துட்டோம். இப்போ ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அதுக்கப்புறம் பிக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக ஃபால் ஆகிட்டு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதனுடைய ரீட்டெஸ்ட் நடந்து அந்த பிரேக் அவுட்னுடைய ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் சேனல் மூமெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த புல்லிஷ் சேனலுடைய ஹை பிரேக் ஆகும் பொழுது இதை ஆல்ரெடி இந்த பிரேக் பண்ணி ஒரு ஹை போச்சு இல்லைங்களா, அதை பிரேக் பண்ணிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்டை இப்போ கிரியேட் பண்ணிருச்சு. பட் இருந்தாலும் இதில் ஒரு சேனல் மூமெண்ட் இருக்கிறதுனால அந்த சேனலுடைய ஹை பிரேக் ஆகும் பொழுது ஓகேங்களா, அது ஹை வந்து மேபி வந்து ஒரு 2000 வச்சுக்கலாம். ஸோ 2000 பிரேக் ஆகும் பொழுது நம்மளுக்கு இந்த ஸ்டாக் 2400-2435 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த சேனலுடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா இது குயிக்காகவே நம்மளுக்கு மூவ் ஆகிடும் ஓகேங்களா. அது மேபி குயிக்காக மூவ் ஆகும் கூட இருக்கலாம். பட் டார்கெட் அதுதான் ஓகேங்களா. பட் இதை வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் பேஸ்ட பார்க்கும் பொழுது இது ஒரு பேரிஷ் பேட்டர்ன், அதாவது ஒரு பேரிஷ் பிளாகை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு போல் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் போலு, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு புல்லிஷ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் பிளாக். அப்போ இதனுடைய சேனலுடைய பாட்டம் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த பாட்டமாக ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு 1700.
அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து இனியும் ஒரு ஒரு குயிக்கான ஃபாலோ கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்காதுன்னு நான் ஃபீல் பண்ற சேனலுடைய டாப்பை பிரேக் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் அதாவது 140 என்னுடைய சேனலுடைய ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா இந்த ஸ்டாக் தான் இருக்கும். இந்த ஸ்டாக் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் பேஜ் வீடியோவாக நான் பின் பண்ணி வச்சிருப்பேன். அதுக்கான காரணம் இந்த ஸ்டாக் தான் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நார்மலாக நான் கொடுக்கும் பொழுது ஒரு 30-40 வியூஸ் போயிட்டு இருந்த அந்த வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பல்கான வியூஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணமும் இந்த ஸ்டாக் தான். 140 லெவல்ஸில் அதனால இந்த ஸ்டாக்கை நான் வந்து ஹோம் பேஜில் பின் பண்ணிட்டுருக்கு. அந்த வீடியோ நான் சேஞ்ச் பண்ண போகிறதும் இல்லை, ஒரு சிம்பதி மாதிரி. இப்போ வந்து இந்த ஸ்டாக்கில் நம்ம 140 வந்து பிரேக் அவுட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த பிரேக் அவுட் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாளே ஒரு பெரிய மூமெண்ட் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் வரும்பொழுது இந்த சப்போர்ட் எடுக்கும்பொழுது மென்ஷன் பண்ணோம் இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்ல. அதே மாதிரி இந்த ஃபால்லையும் இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி ஆக்ட் ஆச்சு. இந்த ஃபால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி நான் மெசேஜும் டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம் குரூப்னுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதை யூஸ் பண்ணி வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெலிகிராம் குரூப் தான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த பாட்டமில் இருந்தாலும் கூட இப்போ ஒரு சூப்பரான ப்ராஃபிட்ல இருப்போம். இந்த ஸ்டாக் எந்த மாதிரி பேட்டர்னை ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னா நான் இந்த ட்ரா பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்டும் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்குக்கு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த லெவல்ஸ் 290, 335, 350. ஸோ இந்த 350 டார்கெட்டை நான் இந்த 140 இருக்கும்பொழுதே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அது இப்பவும் அதே தான் மென்ஷன் பண்ணுறேன், 350 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இந்த ஸ்டாக் 350 போனாலும் நான் செல் பண்ணுற ஐடியாவில் இப்போதைக்கு இல்லை. நான் 140 ஸ்டில் ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இந்த எவ்ரி பாட்டம் கிரியேட் ஆகும்பொழுது நான் பை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஓகேங்களா, இது என்னுடைய லெவல்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா நான் ஃபிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் Angel1 0 டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.